சிவனை எந்த வீட்டுக்குள்ள குந்திட்டு இருந்தேனே, வாடா பக்கத்தில் தன்சல் கொடுக்குறாங்களாம், சாப்பிட போகமாட்டு கூப்பிட்டாங்க. என்னது தன்சல் சாப்பிட்றதாண்டு வலிக்கிட்டு போய் பார்த்தா அங்கே பொசன் நிகழ்வு நடைபெற்று கொண்டிருந்து, ஆஹா இவங்க நம்மளை ஏமாற்றி பொசன் பார்க்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்களேண்டு, சரி பொசனில் என்னென்ன செய்திருக்கிறாங்கன்ட்டு பார்ப்போம்னு பார்த்தா, அதை போய் பார்த்தா சகோதர இனத்தவர்கள் வந்து இந்த பொசன் நிகழ்வை சிறப்பாக செய்திருந்தாங்க. இந்த பொசன் நிகழ்வு வந்து அந்த அதில் பாருங்கள், புத்தரெல்லாம் இருக்கிற வச்சு செய்திருந்தாங்க. அழகாக லைட்டெல்லாம் போட்டு இப்படி வலம் வந்து கொண்டிருந்து அவங்க செய்த இது எப்படா செஞ்சாங்கன்னு யோசித்து கொண்டு இருந்தேன். ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய செய்து கொண்டிருந்தாங்க. அதை பாருங்கள், கலர் கலர் பல் போட்டு அங்காலையும் இங்காலையும் சுற்றி கொண்டு இருந்து, ஓஹோ பசி வந்துட்டு எப்படா அந்த தன்சலுக்கு கூட்டிகிட்டு போவாங்கன்ட்டு பார்த்து கொண்டு இருந்தா, இவங்க என்னை தன்சலுக்கு கூட்டின்னு போகிற மாதிரி தெரியல. தன்சல் கொடுக்க மாட்டாங்களோ, போய் சொல்லி கூட்டின்னு வந்துட்டாங்களோ உண்டு, சரி வந்ததுக்கு லைட்டை பார்த்துட்டு போவோம்ண்டு லைட்டை பார்த்து கொண்டே இருந்தேன். லைட்டு முடிகிற மாதிரி தெரியல. இவங்க நம்மளை ஏமாற்றி தான் கூட்டின்னு வந்துட்டாங்க அப்படின்ட்டு போய் பார்த்தா, ஆஹா பாம்பு மாட்டிட்டோமா அப்படின்னு நினச்சி இருக்கும்போது, இல்லை இது செய்ததுண்டு உணர்த்தினாங்க. இதையும் சரி வந்துட்டோம், இதையும் பார்த்துட்டு போவோம்ண்டு பார்த்துன்னுடாது அம்பையில். அப்போ இம்பயிறு பசிச்சு கொண்டு தான் இருந்தது, எப்படா தன்சலுக்கு கூட்டின்னு போவாங்க, தன்சலுக்கு கூட்டின்னு போவாங்கன்ட்டு. இவங்க தன்சலுக்கு கூட்டின்னு போகிற மாதிரியே தெரியலை. சரி வந்ததுக்கு பார்ப்போம், எவ்வளோத்த பார்க்கிறோமோ அவ்வளோத்த பார்ப்போம்ண்டு பார்த்துன்றது தான். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால், மன்னாரில் தள்ளாடி என்ற இடத்துல படைவீரர்களால் செய்யப்பட்டது தான் பொசன் நிகழ்வுக்கு இதெல்லாம். சரி வந்ததுக்கு படைவீரர்கள் ஏதோ தங்களோட முயற்சியால் செய்திருக்கிறாங்கன்னு பார்த்தா, நிறைய அதே மாதிரி தான் செய்திருக்கிறாங்க. சரி எல்லாத்தையும் பார்த்துட்டு போவோம், வந்ததுக்கு வேறு வழி இல்லை, வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் யோசித்து கொண்டு எல்லாத்தையும் பார்த்து கொண்டுன்றது தான் பேல. அழகழகாக செய்திருந்தாங்க, வேறு வேறு டிசைன்களில் மெருகூட்டி ஒண்டை விட ஒன்று சிறந்ததாக, எல்லாமே சிறந்ததாக இருந்தது, அதுலேயும் ஒண்டை விட ஒன்றை சிறந்ததாக இருந்தது. அதையும் பார்த்து கொண்டு இன்றைக்கு நமக்கு சாப்பாடு கிடைக்காது போலண்டு யோசித்து கொண்டு, சரி ஏதோ முடியலாம் சவுர முடியல, அவங்களோட சமய வழிபாட்டுக்கான பாடல்கள் வந்து இசைச்சு கொண்டு இருந்து, சரி நமக்கு மொழித்தான் வழங்காதே மியூசிக் உலகம் தானே அதை கேட்டு கொண்டிருப்போண்டு. இந்தியாவில் வந்து பார்த்தா ஏதோ தாமர தடாகத்துக்குள்ளே நம்ம வச்சுருந்த மாதிரியெல்லாம் செய்து வச்சுருந்தாங்க. இப்படித்தானா இந்த பொசன்னுகள் கொண்டு யோசிக்க வச்சது இந்த வெளிச்சக்கூடுகள். சரி வந்ததுக்கு இதை பார்த்துட்டு போவோம், நமக்கு இன்றைக்கு தன்சல் இல்லைன்ட்டு அப்படியே பார்த்துன்னுன்றது தான். இவங்க வெடிக்கிற மாதிரி இல்லை, நம்மளையும் கூட்டின்னு வந்துட்டாங்கன்ட்டு. அங்கே பார்த்தா லைன், லைனை பார்க்குறதுக்கு முதல் லைட், சரி கிட்ட போய் அந்த லைட்டை பார்த்துட்டு வருவோம், வந்ததுக்கு என்ன செய்யறது, லைட்டையாவது பார்த்துட்டு போகணும்னு பார்த்தா இந்த இவங்க ஆக்க மாட்டிட்டாங்க. என்னைய லைட்டை பார்க்க விட்டுட்டு இவங்க ரூம் லைட்டை பார்த்துன்னு தான் ஆண்டாங்க. மாட்டிட்டாங்க, ரைட்டு கிளம்பலாம்னு நினச்சி நிற்கும்போது, சரி முன்னுக்கு போய் பார்ப்போம்ண்டு லைட்டையும் கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்த்தது தான் பேலை. இப்படியே பார்த்துன்னு இருந்தது தான், தன்சல் இல்லை அப்படியே நினச்சிட்டு வீட்டுக்கு வலிக்கு விடுவோம்ண்டு வந்தா, இல்லைடா இல்லைடா அந்த லைன்லாம் தன்சல் கொடுக்குறாங்க, கொஞ்சம் நேரம் நில்லு இந்த லைட்டை பார்த்துட்டு போவோம்ண்டு நிப்பாட்டிட்டாங்க. சரி வந்ததுக்கு தன்சல் சாப்பிட தானே வேணும், லைட்டை கொஞ்சம் நேரம் பார்ப்போம், எல்லாத்தையும் பார்த்தாச்சு இந்த லைட்டையும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம்ண்டு அதுலேயும் நின்று இந்த லைட்டை பார்த்து நின்றதான் பேலை. லைட்டும் வடிவா சிறப்பாக அமைச்சிருந்தாங்க. லைட் க்யூவில் நின்று ஒரு மாதிரி அடித்து பிடிச்சி ஹாக்களிலாம் தள்ளி கிள்ளி உள்ளே வந்து பார்த்தா தன்சல், கோப்பையில் போட்டாச்சு சாப்பாடு, அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு பாருங்கள், ஜாம் பப்படம், அதை விட ஒரு கருவாட்டு சொதி, இப்படி ரெண்டு மூணு ஐட்டம் வச்சுருந்தாங்க. அந்த அடித்து பிடிச்சி அந்த லைனில் நின்று சாப்பாடை வேண்டி இவங்களோட இருந்து சாப்பிட்டு சாப்பிடணும் சாப்பிட்டு, இவங்களும் அழுக்கு ஒரு கோப்பையில் போட்டு நல்லா வெளு வெளுண்டு வெளுத்து கட்டுனாங்க. வீட்டில் சாப்பிடாத சாப்பாடை இங்கே வந்து சாப்பிட்டு தீர்த்துருவோம் நிறைவேற்றிடுவோம்ட்டு ஆளுக்கு ஒரு கோப்பையில் போட்டு வெளு வெளண்டு வெளுத்து போட்டானல். இவங்களை நம்பி வந்ததுக்கு சாப்பாடு நல்லா இருந்தது, சாப்பிட்டு போவோம்ட்டு நானும் சாப்பிட குந்தி சாப்பிட தொடங்கினேன். அஞ்சு கோப்பை ஆறு கோப்பை ஏழு எட்டுண்டு போயிடுச்சு. ஐட்டு சாப்பிட்டு முடிச்சு வெளியே போய் கோப்பையை வச்சுட்டு கையை கழுவிட்டு வீட்டுக்கு போவோன்னு பார்த்தா,
வாழைக்குலை அதையும் போடுறதா? ரைட்டு, நமக்கு ஒன்று ரெண்டு தந்தாலே முழுசாக சாப்பிடுவோம். குழியோட வச்சா கேக்கே ஆகணும். அங்கே பாருங்கள் கடல முழிகளை, இவங்க ஆக்கை.